நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவர்கள் இயேசுவின் பிறப்பை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு எதற்காக பிறந்தார், அவர் பிறப்பின் நோக்கம் என்ன, அவர் கர்த்தாதி கர்த்தராயிருந்தும் ஏன் மனுஷகுமாரனாய் பிறந்தார் என்று சொல்லி நாம் மூன்று காரியங்களை சுருக்கமாய் பார்க்க போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவதாக மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அப்படி என்றால் இயேசு பிறந்ததின் முக்கிய நோக்கம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை இரட்சிப்பதற்காகவே. Jesus is born to save us from our sins. Hallelujah. யோவான் 3:16-17 அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். பிதா நம்மீது அதிகமாய் அன்பு கூர்ந்தபடியினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். நாம் அழிந்து போகக்கூடாது, நம்முடைய ஆத்துமா நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது, நாம் நித்திய நிந்தைக்கு தப்புவிக்கப்பட வேண்டும், நாம் நித்திய ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட வேண்டும், நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று தாவீது சொல்கிறார். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய கட்டளையை மீறின போது உலகத்திலே பாவம் உட்பிரவேசித்தது. அதிலிருந்து பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது பாவத்தோடு தான் பிறக்கிறது. இந்த பாவங்களிலிருந்து மீட்கதான், நித்திய ஜீவனை கொடுக்கதான் இயேசு பிறந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கலாம், அல்லது செய்த பாவத்தின் நிமித்தம் குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தவறி செய்த பாவத்தின் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை நிந்தித்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். லூக்கா 19:10 இயேசுவானவர் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாய் பிறந்தார். இதுவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் நற்செய்தி. நாம் எல்லாரும் பாவி என்று அவருக்கு தெரியும். நாம் எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள் என்று அவருக்கு தெரியும். நாம் பலவீனமானவர்கள் என்று அவருக்கு தெரியும். ஆகவேதான் மனதுருக்கமுடைய இயேசு நமக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று உண்மையாகவே நாம் நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் மீறுதல்களை உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவர் நிச்சயமாகவே மன்னிப்பார், நம்மை இரட்சிப்பார். அவருடைய உள்ளம் உங்கள் நிமித்தம் மகிழும். அவர் உங்கள் உள்ளத்தில் பிறப்பார். அதுவே மெய்யான இரட்சிப்பு, அதுவே மெய்யான கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக லூக்கா 2:30-32 இயேசு பிறந்ததின் நோக்கத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் அவருடைய ஜனமாகிய நமக்கு மகிமையாகவும் நமக்கு இரட்சணத்தை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். He is a light to reveal God to the nations and is the glory and salvation to us. Hallelujah. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். The people who walk in darkness will see a great light.
இயேசுவானவரே அந்த பெரிய வெளிச்சம். இருளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிரகாசிக்கிற ஒளியாய் வருகிறார். எல்லா இருளையும் விளக்கி அவர் நமக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். நம்மை இருளில் இருந்து மீட்பதற்காகவே இஸ்ரவேலின் ஒளியானவர் இயேசு பிறந்தார். என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே என்று உங்கள் முழு இருதயத்தோடு கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாய் வந்து உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுவார். அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமும் அவரே உங்களுக்கு மகிமையுமாய் இருப்பார். ஹாலேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, 3வதாக ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று வாசிக்கிறோம். பிதாவானவர் நமக்கு இயேசுவை கொடுத்தார். இயேசுதான் நம்மை ஆளுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை ஆளுகிறவர், நம்முடைய இருதயத்தை ஆளுகிறவர். கர்த்தத்துவமும் ஆளுகையும் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அவர் எப்படி நம்மை ஆளுகை செய்கிறார்? நமக்கு ஆலோசனை கொடுத்து அதிசயமாய் நம்மை வழி நடத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, யோசனையில் பெரியவரும் செயலில் மகத்துவமானவருமானவர் இயேசு. ஹலிலூயா. நமக்கு சமாதானம் தந்து நித்திய பிதாவாய் வல்லமையுள்ள தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறார். ஹலிலூயா. ஏசாயா 9:7 நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய கர்த்தத்துவத்தின் ஆளுகையின் பெருக்கத்துக்கும் அவர் தருகிற சமாதானத்துக்கும் முடிவே இல்லை. நாம் இடராதபடி சதா காலங்களுக்கும் நம்மை நடத்தி எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தரவே இயேசு பிறந்தார். ஹலிலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை தாழ்த்தி இயேசுவின் இடத்திலே நாம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்தபடியினாலே உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு கூடி நன்றிகள் அப்பா. எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்பதற்காக நீர் இயேசுவை எங்களுக்கு கொடுத்தீர். பாவத்தை உணராமல், பாவத்தில் வாழ்ந்து, பாவ மன்னிப்பு பெறாமல் பாவத்தோடு கொண்டாடப்படுகிற கிறிஸ்மஸ் அர்த்தமற்றதாய் இருக்கிறதே. இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், எங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னியும், எங்கள் பாவங்களை கழுவும், எங்கள் மீறுதல்களை மன்னியும். இயேசுவே, தங்களுடைய பாவங்களை உணர்ந்து உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பாவங்களையும் மன்னியும். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடுகிறவனோ வாழ்வடைவான் என்று சொன்னவரே, அப்படியாய் அறிக்கை இடுகிற ஒவ்வொருவரையும் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கும். உம் கல்வாரி இரத்தம் ஒவ்வொருவருடைய சிந்தை, ஒவ்வொருவருடைய இருதயத்தை கழுவுவதாக, ஒவ்வொருவருடைய பாவங்களை, பாவ கரைகளை, குற்ற உணர்வுகளை கழுவுவதாக, இயேசுவின் இரத்தத்தினாலே நீக்குவீராக. ஒவ்வொருவரையும் ரட்சியும் அப்பா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியான இயேசுவே இவ்வாறும் அப்பா, எல்லா இருளையும் நீக்கும் நீரே மெய்யான ஒளி இயேசுவே. எங்கள் ஒவ்வொருவரின் பாதிகளில் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க செய்யும். கர்த்தரே, எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக. எங்கள் சிந்தையையும் இருதயத்தையும் நீர் ஆளுகை செய்யும்.
உலகம் தரக்கூடாத சமாதானத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இந்த கிறிஸ்துமஸ் வெறுமையான கிறிஸ்துமஸாய் இராதபடிக்கு இயேசுவே நீர் எங்கள் உள்ளத்தில் பிறந்தரலும், எங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் தாரும், ஆலோசனையும் பலனையும் தாரும், அறிவியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தாரும். இயேசுவே எங்கள் உள்ளத்தில் தங்கி வாசம் செய்யும். நீரே எங்களை ரட்சிக்க பிறந்த தேவன், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் இரட்சகர். உம்மை துதித்து உடைய நாமத்தை உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் இயேசுவே உம் ஒருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான உம்முடைய நாமத்தை உயர்த்தி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இரட்சகர் இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் உங்கள் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். சந்தோஷத்தோட இயேசுவை துதியுங்கள், இயேசுவை கொண்டாடுங்கள், இயேசுவின் இரகசிய வருகைக்காய் ஆயத்தமாகுங்கள். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. ஆமேன். இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணு மனிதரை மீட்டாரே. ரட்சகர்.